குட் மார்னிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது நம்மளோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நல்ல ஸ்டாக்ஸா ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஸோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் நிறைய ஸ்டாக்ஸை சஜெக்ட் பண்ற நேரத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் வினோத் ராம் அவர் வந்து ஒரு அழகான போர்ட்ஃபோலியோ அவர் வந்து ஓனா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் ரிசர்ச் பண்ணி மெயின்டைன் பண்ற ஒரு போர்ட்ஃபோலியோ ஒன்று எனக்கு கொடுத்துருக்காரு ஸோ இதை வந்து எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்து பயன பயனடையணும் அப்படின்னு சொல்லி அவர் ஷேர் பண்ணிருக்காரு ஸோ தேங்க்யூ சோ மச் சார் பத்தி அவர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நிச்சயமா இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புகிறேன் சோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க இப்ப இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன் நாம இந்த ஸ்டாக்ஸ் இந்த போர்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம இப்ப அடிக்கடி பேசுற விஷயங்கள் என்னன்னா ஒரே ஸ்டாக்ல ட்ரேடிங் பண்றது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் டிரான்சாக்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ்க்கு இது கண்டிப்பாக ட்ரேடர்ஸ்க்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் குள்ள நுழையும் போதே நீங்கள் ஒரு ட்ரேடரா இல்லை இன்வெஸ்டரா அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ட்ரேடர் அப்படின்னா அது தனி கேட்டகரி நீங்கள் இன்வெஸ்டரா இருக்கீங்க அப்படின்னா அப்போ இந்த போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான டைம் ஃப்ரேம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இது லாங் டேர்ம் பீரியட்ஸ்க்கு உங்களுக்கு செட் ஆகிற ஒரு போர்ட்போலியோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா இது வந்து உங்களுக்கு இது ஒரு மாடல் தான் ஸோ இருக்கிற எல்லா செக்டர்ஸ்லயும் இருக்கிற சில பெஸ்ட் கம்பெனிஸ் அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை சார் ரெஃபர் பண்ணியிருக்காரு இதுல உங்களுக்கு எந்த மாதிரியான மாடிஃபிகேஷன் வேணுமோ அதை நீங்க மாடிஃபை பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பேங்கிங் செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றீங்க மாசம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பேங்கிங் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க ஆக்சிஸ் பேங்க் ஒரு பத்து ஸ்டாக்கும் ஐசிஐசிஐ பேங்க் பத்து ஸ்டாக்கும் பை பண்றீங்க ஸோ ஜனவரி பெப்ர மந்த் நீங்க பை பண்றீங்க ஆக்சிஸ் வந்து நீங்க வாங்கினதுல இருந்து ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்னு ஒண்ணு ஆக்சிஸை செல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டாக்குக்கு ஜம்ப் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த போர்ட்போலியோ நீங்க ஓனா மாடல் பண்றதா இருக்குமே தவிர இப்போ இதுல இருக்கிற இந்த சில பாயிண்ட்களுக்குள்ள அது வராது ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இது அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல அவர் ஷேர் பண்ணியிருக்கிற விஷயம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காரு அதை நான் ஏ மூலியமா பிரசன்ட் பண்றேன் நீங்க உங்களுக்கு இதை எப்படி மாடிஃபை பண்ணணுமோ அப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள வருவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கோ ட்ரேட் பண்றதுக்கோ லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல ட்ரேட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் குடுத்துருக்கேன் அந்த லிங்க்க்கு கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அத பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள வருவோம் நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்னென்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்டராக இருந்து ஜெயிச்ச பலரோட சக்ஸஸ் ஸ்டோரியை கூட நாம தமிழ் ட்ரேடர் ஒன் சேனல்ல பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போர்ட் செட் ஆகும் இன்னொரு விஷயம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம மாசம் மாசம் நம்ம வந்து நம்ம தே அதாவது நம்மளுடைய தேவைகள் போக மீதி இருக்கிற பணம் எனக்கு ஃபியூச்சரோட எக்ஸ்பென்சஸ்க்கு தான் தேவை அப்படின்னு நினைச்சு நாம சேர்த்து வைக்கிற பணத்தை தான் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அது உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான இன்வெஸ்ட்மென்ட் இருக்கும் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நாம எப்பொழுதுமே இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்ற விஷயங்கள் என்னென்னா ஒரே செக்டர்ல ஒரே ஸ்டாக்ல நம்மளுடைய பார்வை போகவேனா மல்டி செக்டார் அந்த ஒவ்வொரு செக்டார்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டாக்கை நம்ம சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் சோ அந்த மாதிரி போர்ட்போலியோ பேஸ்ட் ஆன் டெப்டு ஃப்ரீ கம்பெனிஸ் அதாவது இப்ப நம்ம இன்னைக்கு காலையில கூட ஒரு விஷயம் பாத்திருந்தோம் அதிக லெவல்ல கடன் இருக்கிற சில பங்குகள் சோ அந்த மாதிரி கடன்கள் குறைவாக இருக்கிற பங்குகள் அந்த கடன்கள் சோ இந்த மாதிரியான ஒரு ஃபண்டமெண்டலாக இப்போ இருக்கிற நிலை அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஃபெப்ரவரி மாதம் இருக்கிற நிலையில் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து ஒன் லேக் ஏர்ன் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் வந்து நான் மாசம் மாதம் சேவ் பண்ணணும்னு விரும்புகிறேன் அந்த ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து எனக்கு அவசர தேவை கிடையாது ஒரு டென் இயர்ஸ் வந்து எனக்கு அது வந்து ஒரு சேஃபான அமௌண்ட்டாக இருக்கணும் லைக் எக்ஸாம்பிள் என்னோட கல் என்னோட பசங்க எஜுகேஷனுக்காகவோ இல்லை நான் வந்து என்னோட ஃபியூச்சரோட ஆம்பிஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கோ இந்த பணம் எனக்கு குழந்தைக்கு தேவை அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம அதுல ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் ஒரு ஃபிஃப்டீன் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா இந்த செக்டர் பேங்கிங் பினான்சியல் செக்டர்ல ஒரு ஒன்பது ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் பாஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னா என்னோட அந்த பாஞ்சாயிரம் ரூபாய் நான் எந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணலாம்னா பெஸ்டான பேங்க்ஸ் எஸ்பிஐ பேங்க் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இந்த பாக்குற இந்த ஒன்பது பேங்க்லயுமே ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு ஒன்னு பிரைவேட் பேங்க் இன்னொன்னு ஒரு பேங்கிங் பினான்சியல் சர்வீஸ் பப்ளிக் செக்டார் ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த ஒன்பது பேங்க்ல வந்து இருக்கிறது இன்னும் பிளஸ் ஸோ இப்போ நீங்க எக்ஸாம்பிள் வந்து எஸ்பிஐ பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்க எஸ்பிஐ பேங்க் நியூஸ் நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது உங்களோட அடுத்து அதே செக்டர்ல ஃபினான்ஸ் செக்டார்ல உங்க பணம் இருக்கும்போது இது ஏறும் அது இறங்கும் ஸோ ஓவராலாக நீங்க பார்க்கும்போது உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரு கெய்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுடைய கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் இந்த போர்ட்போலியோ மாதிரியான ஒரு போர்ட்போலியோ நம்ம ஃபாலோ பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ இப்போ நான் வந்து இதில் பிரிச்சு சொல்றேன் இந்த ஷீட்டை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் ஆட் பண்றேன் நிச்சயமா அது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நீங்க அதையும் இன்னும் கிளாரிட்டியாக பாத்துக்கோங்க இப்போ நீங்க பேங்கிங் பினான்சியல் போறீங்க நான் மாசம் பாஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னா அப்ப இங்க பாருங்க எஸ்பிஐட ஸ்டாக்ல நீங்க ஃபிஃப்டி ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் என்ன பிரைஸ் இருக்கு அப்படிங்கறதையும் எஸ்பிஐ ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க அதில் ஒரு ஸ்டாக் பை பண்ணலாம் சப்போஸ் அடுத்த மாதம் நீங்கள் வந்து ஆக்சிஸ்ல வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன இருக்குன்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்க போர்ட்ஃபோலியோ தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ பாஞ்சாயிரம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்றேன் நான் ஒன்பது ஸ்டாக்லயும் ஒட்ட டைம்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் ஒரு ஸ்டாக் வாங்கலாம் அடுத்து ஐடி செக்டார்ல ஒரு பங்கு டாட்டா ஆட்டோ செக்டர்ல ஒரு பங்கு ஸ்டீல் செக்டார்ல ஒரு பங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பங்கா வாங்கலாம் அடுத்த மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாயில அடுத்து ஆக்சிஸ்ல ஒண்ணு டிசிஎஸ்ல ஒண்ணு இந்த மாதிரி மாத்தி மாத்தி உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்டை கொண்டு போகலாம் சோ இந்த மாதிரி நான் பல வீடியோல உங்ககிட்ட சொல்லிருக்கேன் செக்டார் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணுங்க மாசம் மாசம் ஒவ்வொரு ஸ்டாக்கா மாத்தி மாத்தி இன்வெஸ்ட் பண்ணுங்கண்ணா அதுல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம கேட்ட டவுட் என்னென்ன ஸ்டாக்கை சூஸ் பண்றது மணி கண்ட்ரோல்ல போய் ஸ்டாக் போட்டா செக்டார் வைஸ் போட்டா நிறைய பங்குகள் வரும் அதுல எது பெஸ்ட்னு கேட்ட கேள்விக்கு நிச்சயமா இந்த எக்ஸல் ஷீட் பயனுள்ள தகவலா இருக்கும் ஏன்னா இதுல இருக்கிற எல்லா கம்பெனியும் ஆஸ் ஆன் டேட் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பண்டமெண்டலா ஸ்ட்ராங்கான ஒரு சில நிறுவனங்கள் இதுல கரெக்டான ஸ்டாக்ஸை நம்ம செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணோம்னா நம்ம பணம் கண்டிப்பா சேஃபா இருக்கும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இது அவருடைய கோணத்துல அவர் எக்ஸ்பிளைன் பண்றது நான் என்னுடைய நான் என்னோட தனிப்பட்ட கருத்துல நான் உங்களுக்கு சொல்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் இப்ப இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இது நீங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க இதுல நம்ம நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸ்கிரீனர்ல போய் ஒரு ஸ்டாக்கோட கேபிட்டல் எப்படி இருக்கு அதோட ஆரோய் எப்படி இருக்கு பி ரேஷியோ எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாத்துருக்கோம் அதே மாதிரி பி நான் என்ன ஆரோய் நான் என்னங்கிறதையும் நம்ம தனித்தனியா வீடியோஸ்ல பாத்துட்டோம் சோ அதெல்லாம் உட்காந்து நீங்க இந்த போர்ட்போலியோட கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுன்ற கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட இந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெய்ன் வினோத் சார் இந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறீங்க அது மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம் இந்த வீடியோ பற்றின கருத்து இந்த வீடியோவில் இருக்கிற சந்தேகங்கள் அதையும் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பேசலாம்

அப்புறம் அடுத்து இருக்கிற சில நிறுவனங்கள் அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு சோ இந்த மாதிரியான எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கு இதுல இவர் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்காரு மிட் கேப் கம்பெனிஸ்ல நல்ல நிறுவனங்கள் என்னென்ன அடுத்து லார்ஜ் கேப்பில் நல்ல நிறுவனங்கள் அதாவது இப்போ நம்மளுடைய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் பார்த்தீங்களா சில நிறுவனங்கள் அது எல்லாமே இதில் இருக்குன்னு கொடுத்துருக்காரு அதே மாதிரி டெப்டு ஃப்ரீ கம்பெனிஸ் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்காரு அதாவது அதிக லெவலில் கடன் இல்லாத நிறுவனங்கள் ரொம்ப சேஃபான நிறுவனங்கள் ஆஸ் ஆன் டேட் ஸோ இது எல்லாமே ரொம்ப வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஹேட்ஸ் ஆப் டு யூ ஸோ இதை வந்து நான் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ஆஸ் ஆன் டேட் நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்க்கு மேலே இருக்காங்க இவங்க எல்லாருக்குமே இது பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மார்க்கெட் சம்மந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் உங்களுக்கு தேவைன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் பிளஸ் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலியமாகவும் நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் ஆகலாம் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ சோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா